ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க மிஸ்டர் சன்சிட்டி யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம ஃபேன் கைட் எப்படி பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம். அதாவது பட்டத்துக்கு நடுவில் வந்து சென்ட்ரல் ஒரு பெரிய ஓட்டையை போட்டு அதுல வந்து ஒரு ஃபேனை செட் பண்ண போறோம். அண்ட் அது சுத்திர காத்தாடி மாதிரி அது நம்மளோட பட்டமும் வந்து பறக்கும். ஆனா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சென்டர் வந்து சுத்திட்டே இருக்கும். அது பார்க்க செம சூப்பரா வந்துருக்கும். அந்த மாதிரி அந்த ஒரு ஃபேன் கைட் வந்து இன்னைக்கு நம்ம எப்படி பண்றது அப்படின்றதான் நீங்க பார்க்க போறீங்க. சோ நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் தான். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபேன் கட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பட்டம் செய்யக்கூடிய பேப்பரில் வந்து செய்ய போகிறேன். நீங்களும் இந்த பேப்பரில் வந்து செஞ்சுக்கலாம். கடையில் வாங்கினா நான் 3 ரூபா தான் வரும் ஒரு ஷீட்டு. அப்படி இல்லைன்னா நியூஸ் பேப்பரில் கூட நம்ம இந்த பட்டம் வந்து செய்ய முடியும். ஸோ பார்க்க கொஞ்சம் லுக்காக அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பேப்பரை நம்ம ட்ரை பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டத்துக்கு தேவையான 2 குச்சி வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் குச்சி இது வந்து நான் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த குச்சி வந்து எப்பொழுதும் நம்ம பட்டம் செய்கிற மாதிரி நேராக ஒரு குச்சியும் அண்ட் இன்னொரு குச்சியும் வளைவாக வந்து வளைச்சி வச்சும் 2 கார்னர்லேருந்து நான் டேப் போட்டு நான் ஒட்டிக்க போகிறேன். ஸோ நார்மலாக எப்படி நீங்கள் பட்டம் செய்வீங்களோ அந்தமாதிரி வந்து சிம்பிளாக வந்து ஒரு பட்டத்தை வந்து நம்ம ஃபஸ்ட் வந்து செஞ்சுக்கலாம். ஸோ பட்டம் வந்து செஞ்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சார்ட் பேப்பர் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சார்ட் பேப்பர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 4 பீஸை வந்து நம்ம சின்ன சின்னதாக ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பீஸை எடுத்தேன்னா அதை வந்து இப்போ நான் லீஃப் ஷேப்பில் வந்து நான் கட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம ப்ரொப்பலர் வந்து இதுதான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொப்பலர் ஷேப்புக்கு வந்து அதை நம்ம அப்படியே பொறுமையாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து இந்த சைஸில் வந்து நம்ம ப்ரொப்பலர் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து 4 லீஃப் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து தென்னங்குச்சி வந்து எடுத்திருக்கேன். அண்ட் இந்த தென்னங்குச்சி வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த லீஃபோட நம்ம குளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து எல்லா லீஃப்லேயும் வந்து நம்ம குளூ யூஸ் பண்ணி எல்லா ஸ்டிக்கும் வந்து இந்த மாதிரி ஒரே லைனப்பில் ஒரே லென்த்து வந்து நம்ம கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணி ஸ்டிக் எல்லாத்தையும் நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஒட்டியாச்சு. ஆனால் அதுக்கு மேலே வந்து ஸ்டிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக அது மேலே வந்து சின்னதாக பேப்பரை கட் பண்ணி நான் ஒட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கும், எடுத்துகிட்டு வராது. அதுக்காக தான் 4 லீஃபையும் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு இந்த மாதிரி வந்து வாசர் வந்து வேணும். வாசர் நெட்டு வந்து எடுத்துருக்கேன். அது நெட்டு கூட தேவையில்லை, அந்த வாசர் மட்டும் நமக்கு வேணும். ரப்பர் வாசர் தான் அது வந்து. வாஷர் உங்கள்கிட்ட இல்லைனா வந்து நீங்கள் சின்னதாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கார்ட்போர்டு கூட நீங்கள் வந்து சின்னதாக வந்து கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கலாம். என்கிட்ட இந்த வாசர் இருந்துச்சு, அதனால் வாசர் நான் எடுத்துக்கிறேன். ஆனால் இந்த வாசலில் வந்து இப்போ நான் எப்படி இந்த லீஃப் எல்லாத்தையும் நான் ஒட்டுறனோ அந்த மாதிரி வந்து நம்ம ஃபெவி குக்கு அப்படின்னா அனபாண்டு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து எல்லா லீஃபையும் வந்து நம்ம இந்த ஷேப்பில் நம்ம எப்படி இப்போ ஒட்டுறனோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் இதில் மேலே இந்த வாசர் மேலே வந்து எல்லாத்தையும் நம்ம ஒட்டி வச்சுக்கலாம் அந்த லீஃப் எல்லாத்தையும். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய ப்ரொப்பலர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஷேப்பில் கரெக்டாக நம்ம ஒட்டியாச்சு. ஆனால் அதுக்கு மேலே வந்து ஃபெவி குக்கு யூஸ் பண்ணி மேலே வந்து இன்னொரு வாசரை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்மளோட கைட் வந்து எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச பட்டத்தை வந்து எடுத்தாச்சு. அந்த பட்டை வந்து பார்த்திங்கன்னா சென்டர் வந்து நம்ம ஹோல்ஸ் போடணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரொப்பலர் வந்து எவ்வளோ நீளம் இருக்கோ அதோட மொத்த அளவு நீளம் கணக்கு எடுத்துக்கிட்டு அதில் பாதி என்னோடய ப்ரொப்பலர் வந்து மொத்தம் 26 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ வந்து ஒரு 13 சென்டிமீட்டருக்கு நான் காம்பஸ் வச்சு நான் அளவு எடுத்துக்கிறேன். ஸோ அளவு எடுத்துக்கிட்டு நம்மளுடைய பட்டத்தோட சென்டர் பாயிண்டில் வச்சுக்கிட்டு நம்ம சுற்றி இந்த மாதிரி வந்து பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் அழகாக. ஓகே, இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் நான் மார்க் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ இதை வந்து நம்ம பொறுமையாக அந்த மாதிரி கட் பண்ணி அந்த சென்டரை ரவுண்ட் பண்ண அந்த மார்க்கு அந்த மட்டும் நம்ம கட் பண்ணி அதை வெளியே எடுத்துடலாம். நம்ம அது தேவையில்லை நமக்கு, ஏன்னா அந்த இடத்துல நம்ம வந்து ப்ரொப்பலர் வந்து செட் பண்ண போகிறோம். ஐ மீன் ஃபேன் வந்து நம்ம அங்கே தான் ஃபிட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து சென்டரில் இருக்க பேப்பர் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பட்டத்தில் வந்து சென்டரை வந்து ஒரு தென்னங்குச்சி வந்து நான் ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா நம்ம நீளமாக செட் பண்ணியிருக்கணும், இந்த குச்சி வந்து ஆடாமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து நம்ம அதை ஸ்டெடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சீவங்க குச்சி வந்து நான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அடுத்து நம்மளோட ப்ரொப்பலர் எடுத்துக்கலாம். ப்ரொப்பலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ரீஃபில் வந்து நான் எடுத்திருக்கேன். அந்த ரீஃபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக 2 கார்ட்போர்ட் சின்ன ஷீட்டை வந்து நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சு நான் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஆனால் அடுத்தது இதுக்கு மேலே வந்து நம்மளுடைய ப்ரொப்பலர் உள்ளே வச்சிடலாம். ஓகே, இப்போ உள்ளே வச்சாச்சு. இப்போ வந்து நல்லா ஃப்ரீயாக வந்து சுற்றும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண அந்த கார்ட்போர்ட் பீஸை இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கலாம். நம்ம ரெண்டையும் ஒன்றா க்ளோஸாக டைட்டாக வச்சு நம்ம ஒட்டிடக்கூடாது. கொஞ்சம் கேப் விட்டு நம்மளோட ப்ரொப்பலர் வந்து நல்லா ஃப்ரீயாக எந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா ஃப்ரீயாக சுற்றுற அளவுக்கு கேப் விட்டுக்கிட்டு ஆனால் அதுக்கு மேலேயும் அந்த ஷீட்டையும் நம்ம இந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ரொப்பலர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நல்லா சூப்பராக நல்லா ஃப்ரீயாக சூப்பராக வந்து சுற்றுது. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம்.
அண்ட் இதை ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய பட்டத்தில் வந்து அதை நம்ம அட்டாச் பண்ணிடணும். அதோட கரெக்டாக சென்டராக வந்து அந்த ரீஃபில் வந்து கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அண்ட் கரெக்டாக அந்த ப்ளஷ் ஷேப் அந்த சென்டர் பாயிண்டில் வந்து நம்ம கரெக்டாக அந்த ப்ரொப்பலர் வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நூலை யூஸ் பண்ணி கொஞ்சம் கட்டிக்கிட்டு ஃபெவிகுக்கு போட்டு நம்ம இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். அது வீடியோ எப்போதும் போல் ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதை நான் எப்படி பண்ணேன் அப்படின்ற உங்களை காட்ட முடியல. சிம்பிள் தான், இந்த சென்டராக வந்து அந்த ரீஃபில் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ நம்மளோட ப்ரொப்பலர் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ண அந்த ரவுண்ட் இருக்குல்ல, ஸோ அது வந்து சீக்கிரம் கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை சுற்றில இந்த மாதிரி ஒரு சின்ன பார் மாதிரி நான் பேப்பரை வச்சு கொட்டிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான், நம்மளுடைய ஃபேன் கைட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம இதை சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு. அந்த பட்டத்துக்கு நூல் நீங்கள் எப்பொழுதும் ஒரு பட்டத்துக்கு எப்படி நூல் கட்டிங்களோ அந்த மாதிரி தான் நான் நூல் கட்டியிருக்கேன். ஓகே, ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து சுற்றுது, நல்லா ஃப்ரீயாக வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. பட்டத்துக்கும் ஃபேனுக்கும் வந்து உரசாத அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக வந்து அதை பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபேன் வந்து நல்லா சுற்றும். ஓகே, இப்போ வந்து நம்ம பட்டத்தை வந்து பறக்க விடலாம். நம்மளை ஃபேன் கைட் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்றத இப்போ நம்ம செக் பண்ணலாம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஃபேன் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக வந்து சுற்றும் பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் நம்ம பட்டம் மேலே பறந்துட்டு இருக்கும்போது அந்த ஃபேன் வந்து சூப்பராக வந்து சுற்றும். அண்ட் இப்போ வந்து காற்று அடிக்கலை, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். காற்று அடிக்கிட்டு நம்ம இதை நல்லா மேலே பறக்க விடலாம். நீங்கள் பட்டம் விடும்போது இந்த மாதிரி மரங்கள் இருக்கிற பிளேஸில் வந்து தயவு செஞ்சு விடாதீங்க. ஏன் அப்படின்ற உங்களுக்கே தெரியும். ஏன்னா மரத்தில் போய் பட்டம் மாட்டிக்கிட்டு எப்போ வேணால் நம்மளுடைய பட்டம் வந்து டேமேஜ் ஆகிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மரங்கள் இல்லாத பிளேஸில் வந்து பட்டம் விடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்டம் வந்து செம்ம ஹைட்டில் வந்து பறந்துக்கிட்டு இருக்கு. எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு, ஏன்னா காற்று வந்து இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக அடிக்கிறதுனால அங்கிட்ட இங்கிட்டும் போயிட்டே இருந்துச்சு. மேலே ஏற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் போச்சு. எப்படியோ ஒரு வழியில் ஃபைனலாக வந்து நம்ம பட்டத்தை வந்து மேலே ஏற்றியாச்சு. செம்ம ஹைட்டுக்கு வந்து இப்போ பறந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்கலாம், கொஞ்சம் நூல் தான் எங்கிட்ட இருந்துச்சு. ஸோ நூல் வந்து எங்கிட்ட சுற்றுலா வந்து முடிஞ்சிருச்சு. ஃபுல்லாக வந்து நூல் இருக்கிற நூல் அளவுக்கு ஹைட்டுக்கு வந்து ஏதோ ஓரளவுக்கு மேலே வந்து பட்டத்தை ஏற்றியாச்சு. அண்ட் சூப்பராக வந்து பறந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் ஃபேன் இங்கேருந்து சுற்றுதா அப்படின்றது உங்களுக்கு தெரியுதா அப்படின்றது தெரில. அண்ட் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ மேலே வந்து சுற்றுது, அப்பப்போ ஸ்டாப் ஆகி நிற்கிது அப்படியே. ஸோ கொஞ்சம் தூரம் இங்கேருந்து நம்ம விடும்போது கொஞ்சம் தூரத்துலேருந்து அது சுற்றிக்கிட்டே இருக்கும், அது பார்க்க நல்லாயிருக்கும். அண்ட் லாங்கில் போனதுக்கப்புறம் அந்த ஃபேன் சுற்றுதா அப்படின்றது கூட நமக்கு தெரியாது. இன்னும் நூலை வச்சு இன்னும் ஹைட்டு விட்டால் கூட அந்த ஃபேனு சுற்றுதா அப்படின்றது கூட தெரியாது. ஆனால் அது சுற்றிக்கிட்டு தான் இருக்கும், சம்டைம்ஸ் ஸ்டாப் ஆகும் சுற்றும். அந்தமாரி காற்றுக்கு தந்தது போல் அப்பப்போ வந்து ஃபேன் வந்து சுற்றும், அப்பப்போ வந்து ஸ்டாப் ஆகிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மேக் பண்ண இந்த ஃபேன் கைட் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக வந்து செம்ம ஹைட்டில் வந்து பறந்துச்சு. அண்ட் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக வந்து சுற்றுனுச்சு இந்த ஃபேனும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் வந்து கீழே ஒரு லெவலுக்கு தான் சுற்றுது, அதுக்கப்புறம் ரொம்ப ஹைட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம நூலை இழுக்கிற அந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மடங்கி போய் சைடில் எதாச்சும் இடிச்சுட்டு அப்படியே சுத்தாமலே நின்றுது. அண்ட் கீழே மீது போகும்போது கொஞ்சம் தூரம் நல்லா வந்து சுற்றுனுச்சு. அண்ட் மேலே போயிட்டு கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருச்சு. அண்ட் அப்பப்போ சுற்றுனுச்சு, அப்பப்போ அந்த ஸ்டாப் ஆயிருது. அண்ட் இந்த கைட் வந்து பார்த்தீங்கன்னா வேற பட்டம். இது வந்து இதுக்கு முடியும் நீங்கள் வீடியோ பார்த்தது வந்து வேற பட்டம், இது வந்து வேற பட்டம். ஸோ அந்த பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போச்சு. அதாவது நம்ம வெறும் மரம் இருக்கிற கேப்பில் இந்த கேப்பில் தான் பட்டம் விட்டோம், அந்த மரத்தில் மாட்டி கிழிஞ்சு போச்சு, பட்டம் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் இது வந்து வேற பட்டம், அதே தான் அதில் இதுக்கு முடியும் யூஸ் பண்ணிடணும்ல, அதே ப்ரொப்பலர் தான் இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை எடுத்து அப்படியே இதில் செட் பண்ணிட்டேன். இந்த பட்டம் மட்டும் வேற பேப்பர் யூஸ் பண்ணி செஞ்சது, அவ்வளோதான். ஸோ செம சூப்பராக ஒர்க்கானிச்சு, நல்லா இருந்துச்சு உண்மையில இந்த கைட்டு. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நாளைக்கு இன்னொரு புதிய இடையில உங்களை மீண்டும் பார்க்குறதுக்கு, இட்ஸ் மீ மிஸ்டர் சன்சிட்டி.